ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையே நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில ஆஸ்திரேலியன் டீம் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்து வீழ்த்திட்டாங்க. முதல் ரெண்டு மேட்ச் இங்கிலாந்து டீம் ஜெயிச்சு சீரீஸும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில மூணாவது மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றி மூலமா டி ட்வெண்ட்டி தரவரிசையில முத எடுத்த இங்கிலாந்து அணிக்கிட்ட இருந்து தட்டி பிரிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையே மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸோட கடைசி போட்டி சவுத்தாண்டன் மைதானத்தில் நடந்தது. ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து டீம்ல ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. முதல் ரெண்டு மேட்சஸ்ல அபாரமாடிய ஜோஸ் பட்லர் டீம் இல்ல. கேப்டன் இயன் மார்கன் காயம் காரணமா விலகிட்டாரு. அவருக்கு பதிலா மோயின் அலி கேப்டனா இருந்தாரு. இங்கிலாந்து டீமுக்கு டாம் பேண்டன் பாரிஸ்டோ அப்படி கொடுத்தாங்க. டாம் பேண்டன் ரெண்டு ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. பாரிஸ்டோ 44 பந்துகள்ல 55 ரன்கள் அடிச்சாரு. மலன் 21 ரன்கள், சாம் பில்லிங் 4 ரன்கள், மோயின் அலி 23 ரன்கள், ஜோர்டன்லி 29 ரன்கள் எடுத்தாங்க. 20 ஓவர் முடியல இங்கிலாந்து டீம் 145 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. டேவிட் வார்னர் இல்லாத நிலைமையில ஆஸ்திரேலியாவுக்கு மேத்யூ வேடும் ஆரன் ஃபின்ச் ஓபனிங் கொடுத்தாங்க. வேட் 14 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. ஃபின்ச் 26 பந்துகள்ல 36 ரன்களும், அடுத்து வந்த ஸ்டோயினிஸ் 16 பந்துகள்ல 26 ரன்கள் எடுத்தாரு. இதை அடுத்து ஆஸ்திரேலியன் டீமோட ஸ்கோர் 10 ஓவர்களை 80 கடந்தது. ஒரு பந்துக்கு ஒரு ரன் எடுத்த வெற்றின்ற நிலைமையில ஆடினாங்க. இருந்தாலும் இங்கிலாந்து டீம் சிறப்பா செயல்பட்டு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதனால ஆஸ்திரேலியா டீமுடைய ரன் வேகம் குறைஞ்சது. 16th ஓவர்ல மிச்சல் மார்ஷ் அதிரடியா 14 ரன்கள் சேர்க்க ஆட்டம் திரும்பவும் ஆஸ்திரேலியா கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நிதானமா ரன் சேர்த்து 19.3 ஓவர்களை ஜெயிச்சிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் 39 ரன்களும், ஆஷ்டன் அகர் 16 ரன்கள் எடுத்தும் களத்துல இருந்தாங்க. பட்லர் இயன் மார்கன் இல்லாத நிலைமையில இங்கிலாந்து டீம் அதிரடியான பேட்டிங் ஆட முடியாம சொதப்பினாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸ் இழந்துட்டாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்துல ஆறுதல் வெற்றி அடைஞ்சாங்க. முதல் ரெண்டு மேட்சஸ்ல வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து டி ட்வெண்ட்டி தரவரிசையில முதல் இடத்தை பறிச்சிருந்தது இங்கிலாந்து. குறைஞ்ச புள்ளிகள் வித்தியாசம்ன்றதால ஆஸ்திரேலியா மூணாவது மேட்ச்ல ஜெயிச்சு இங்கிலாந்து டீம் முந்தி திரும்பவும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பார்க்கலாம்.